Alhamdulillah, Alhamdulillah, Ibrahim, Salatu, Salam, Allah, Rasul Karim, Fatima, Nabina, Wala, Ali, Taibin, Ashabi, Tairi, Kuli, Majma, Amma, Bhai, Alam, Alam, Padithalam, and Sarasaratin, Padipalam, Vallun, Allah, Virke, Allah, Pugalam, Alhamdulillah, Agilitirke, Arkuday, Amar, Vigiri, Tudram, Annalam, Permana, Salam, Salam, Miri, Irivayin, Salvatin, Salam, Dawadan, and Pradikundi, Nidhi, Tavaratir, Pulang, Katirkum, Nadu, பெருமக்களே என்னோடு போட்டியிடும் போட்டியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் தானும் தெருக்கும் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காற்றையும் கடலையும் பெருகுமா, ஊற்றையும் மண்ணையும் மழையும் இருந்த பெரும் மின்னையும் இரவையும் நிலவையும் முகில் கிழித்து வரும் பகலையும் படை தீர்க்கும் பரம் பொருளே பேரேவா, உன்னை துதித்து செங்கதிரும் தன் மதிலும் சேர்த்து கைகில் தந்தனிலும் என் கொள்கையை விடமாட்டேன் என உரித்த என் பெருமாதாரமாக நல்லாசிக்கிறது வேண்டி இறை நேசர்கள் இனிய துவாவுகளோடு துவங்கிறேன். இது உரையை தாகா நபி தனி சிறப்புகள் அதுவே நான் கொண்ட மகுடம். என் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு பன்முகங்களை கொண்ட ஒரு மாணிக்க கல்லி கோப்பானதாகும். அதற்கு எக்கோணத்தில் இருந்து நோக்கினாலும் அது ஒளிவிட்டு பிரகாசத்தை காணலாம். பார்த்திகளால் வர்ணிக்க முடியாத சிறந்த பண்புகளையும் இரக்க குணத்தையும் கண்டவர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது இம்மையிலும் மறுமையிலும் முதன்மையானவர்களாக திகழ்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறினார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய தனிச்சிறப்புகள் ஏராளம் ஏராளம். மற்ற நபிமார்கள் எல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு சமுதாயத்துக்கு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே நபியாக இருந்தார்கள். ஆனால் என் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தில் வரை வரும் முழு மனித இனத்திற்குமே நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமா, இறுதி நபி என்று தனிச்சிறப்பும் உண்டு. நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திற்கும் பாதுகாப்பு உள்ளது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதம் உள்ளது. காலம் கடந்து விட்டவே ஆனால் நம் நபிக்கு வழங்கப்பட்டவை வாழும் அற்புதங்கள் ஆகும். அதாவது சந்திரன் பிறந்தது, அல் குர்கான் இறங்கியது, மெஹராஜ் பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்ட தனிச்சிறப்பு. அந்த பயணத்தில் நபிமார்களை சந்தித்தார்கள், அவர்களுக்கு இமாமத் செய்தார்கள். இதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாம், மற்ற நபி நம் அம்முங்கள் என்று அறிய முடிகிறது. வசீலா என்ற அந்தஸ்து நமது நபிக்கு மட்டும்தான். வசீலா என்பது சுமத்தில் உள்ள ஒரு அந்தஸ்து, அது நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் கிடைக்கும். மகாமே மஹமூத் என்ற தகுதிக்கு சொந்தக்காரன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹவுல் கௌதர் தடாகத்திற்கு சொந்தக்காரன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிச்சிறப்புகளை பற்றி வாழ்நாள் எல்லாம் போதாது. வல்ல நபியின் புகழ்பாட அல்லாவின் நல்லடியார்களே தாகா நபியின் தனிச்சிறப்புகளை சொல்லும் போதே விரிந்து செல்கிறது. ஏராளமான செய்திகள் இருக்கிறது. நேரத்தின் அருமை கருதி இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். கண்மணி நான் சொல்லாவலம் அந்தஸ்தையும் சிறப்பையும் விளங்கிக் கொண்டு உண்மையான முறையில் அவரை தேசிக்கக்கூடிய நல்லடியார்களாக நம்மை வாழ செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.